சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து டிரைவர் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான எக்ஸாம் வந்து இன்னும் 2 மாதத்தில் வந்து வச்சுருவாங்க. அதனால் டெய்லி படிக்க ஆரம்பிச்சுருங்க. நம்ம சேனல்லையும் டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பாதசாரிகள் பாதையை கடக்கும் இடத்தில் பாதையை கடக்க காத்திருக்கும் நேரத்தில் ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாகனத்தை நிறுத்திவிட்டு பாதசாரிகள் பாதையை கடக்கும் வரை காத்திருந்து அதன் பின்னாடி வாகனத்தை ஓட்ட வேண்டும். படத்தில் உள்ள அந்த குறியீடு, ரெட் கலரில் இருக்க அந்த குறியீடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, வாகனத்தை நிறுத்துவதற்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலரில் இருந்துச்சுன்னா வாகனத்தை நிறுத்த வேண்டும். குறுகலான பாலத்தில் எதிர்ப்பக்கம் ஒரு வாகனம் நுழையும் சமயம் தாங்கள் அந்த பாலத்தின் மறுபக்கத்தில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்ப்பக்கம் உள்ளது கடந்து செல்லும் வரை காத்திருந்து பிறகு கடந்து செல்ல வேண்டும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிட்டது எது, இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக இடது பக்கம் திரும்ப வேண்டும். கண்டிப்பாக இடது பக்கம் திரும்ப வேண்டும். ஒரு வாகனம் விபத்தில் சிக்கி ஒரு நபருக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒரு வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதலுதவி கொடுத்து விட்டு 24 மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது எது, இந்த மாதிரி ஆரோக்கிய கீழே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வழி விட வேண்டும், வழி விட வேண்டும். ஒரு வழிப்பாதை என எழுதப்பட்ட பாதையில் வாகனத்தை என்ன செய்யக்கூடாது, பின்னோக்கி ஓட்டக்கூடாது. படத்தில் உள்ள சாலை குறியீடு இந்த மாதிரி குறியீடு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி குறியீடு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வழிப்பாதை இந்த மாதிரி குறியீடு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வழிப்பாதை முன்னே செல்லும் வாகனத்தை முந்தி செல்ல என்ன செய்ய வேணும்னு கேட்டிருக்காங்க. வலதுபுறமாக முந்தி செல்ல வேண்டும், வலதுபுறமாக முந்தி செல்ல வேண்டும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, யூ திருப்பம் தடை செய்யப்பட்டுள்ளது. யூ டர்ன் போட்டு திருப்புறீங்களா, அது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஆளில்லா ரயில்வே குறுக்கு சாலையை கடப்பதற்கு முன் வாகன ஓட்டுநர் என்ன செய்யணும் அப்படின்னா, வாகனத்திலேருந்து இறங்கி அந்த ரயில்வே கட்டு பாதையை வந்து ரெண்டு சைடும் பார்க்கணும், ரயில் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஆள் இல்லா ரயில்வே கிராசிங்கை வண்டியை விட்டு இறங்கி ரெண்டு சைடும் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் என்ன செய்ய, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ட்ரெயின் வருதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் என்ன செய்யணும், வண்டியை வந்து எடுக்கணும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது எது அப்படின்னா, இந்த மாதிரி குறியீடு இருந்துச்சு அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பாதசாரிகள் மக்கள் சாலையை கடக்கமிடும். போக்குவரத்து வாகனங்களை எப்படி கண்டுபிடிப்பீர்கள், போக்குவரத்து வாகனங்களை எப்படி கண்டுபிடிப்பேன்னா, வாகனத்தினுடைய பதுகு எண் பலகையை பார்த்து. படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடு, இந்த மாதிரி பி போட்டு இந்த மாதிரி ஏரோ கீ போட்டிருந்தாங்க அப்படின்னா, வலது பக்கம் வாகனத்தை நிறுத்தலாம், வலது பக்கம் வாகனத்தை நிறுத்தலாம். பழகுனர் உரிமம் செல்லுபடியாகும் காலம், டிரைவிங் லைசன்ஸ் வந்து செல்லுபடியாகும் காலம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள். பழகுனர் இந்த லேனர் சொல்கிறாங்களே அது வந்து ஒரு 6 மாதம்தான் செல்லுபடியாகும். படத்தில் உள்ள சாலையை குறியீடு இந்த குறியீடு இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வலது பக்கம் திரும்ப தடை செய்யப்பட்டுள்ளது, வலது பக்கம் திரும்ப தடை செய்யப்பட்டுள்ளது. பாதசாரிகள் நடபாதையே இல்லாத சாலையில் என்ன செய்யணும் அப்படின்னா, பாலையின் வலதுபுறம் நடந்து செல்ல வேண்டும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது எது, இந்த மாதிரி ஹாரன் வந்து எழுப்பக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. கீழ்கண்ட வாகனங்களுக்கு வழிபட்டு செல்ல வேண்டும். எதுக்கு வாகனம் வழிபட்டு செல்லணும்னா, ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எனது வழிவிட வேண்டும். படத்தில் உள்ள சாலை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எதை குறிக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுகலான பாலம் முன்னே உள்ளது, முன்னாடி வந்து ஒரு சின்ன பிரிட்ஜு, குறுகலான பிரிட்ஜு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதிரில் வரும் வாகனங்கள் உங்களை கடந்து செல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வலதுபுறம் செல்ல அனுமதிக்க வேண்டும். நம்ம வண்டியை ஒருத்தங்க
முன்னாடி போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வலது புறம் செல்ல அனுமதிக்க வேண்டும். படத்தில் உள்ள சாலை குறிப்பிட்டு இது வந்து மருத்துவமனையை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி ஒரு பெட்டு போட்டு ஒரு ப்ளஸ் குறிப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனது மருத்துவமனையை குறிப்பிடுகிறது. வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை முந்தி செல்ல, முன்னே செல்லும் வாகன ஓட்டுநர் தன்னை முந்தி செல்ல சைகை காட்டும் போது, சைகை காட்டும் போது தான் முந்தி செல்ல வேண்டும். நம்ம முன்னாடி போகிறோம்னா அவர் சைகை காட்டினார் போ போ அப்படின்னாருனா தான் என்ன செய்யணும், முந்திக்கிட்டு போகணும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலுதவி இந்த மாதிரி ப்ளஸ் குறியீடு போட்டிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எய்டு முதலுதவி நிலையம் உள்ளதுன்னு அர்த்தம். வாகனத்தினுடைய ஓட்டுநர் வாகனத்தை கீழ் வழண்டவாறு ஓட்டலாம், அதுக்கு வந்து சாலையின் இடதுபுறம் ஓட்ட வேண்டும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது என்பது ஓய்வு பெறும் இடம். ப்ளஸ் குறியீடு இல்லாமல் வெறும் பெட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓய்வு இடம். நைட்டு சாலை ஓரத்தில் நீங்கள் வந்து வாகனத்தை நிறுத்தும் போது என்ன செய்யணும், இந்த லைட் எரிய விட்டுருக்கணும். நிறுத்து வழக்கை இண்டிகேட் லைட் இருக்குல்ல அதை வந்து எரிய விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது எது, இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேக எல்லை முடிவு, வேகம் ஸ்பீடு 30 மீட்டர், 40 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு இருக்கலாம், அந்த வேக இது வந்து முடிவுதுன்னு அர்த்தம். பனி விளக்கு பயன்படுத்தும் இடங்கள், பனி விளக்கு இருக்குல்ல அது பயன்படுத்துகிறவங்களுக்கு பனி இருக்கும் சமயத்தில், பனி விளக்கு வந்து எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பனி இருக்கிற நேரத்தில். நண்பர்களே, நம்ம டெய்லி இந்த ஓட்டுநர் பாடம் சம்மந்தமாக டெய்லி வந்து வீடியோ பண்ணுறோம். ஜென்ரல் தமிழும் நம்ம ஓட்டோ எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுறோம். டெய்லி இதை வந்து படித்து பாருங்கள். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம், அதுக்காண்டி கோச்சிங் சென்டர்லாம் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்து நம்ம சொல்கிற டாபிக் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.